நூறு கிலோவுக்கு மேலே இருந்த சிம்பு தன்னுடைய உடல் எடையை 30 கிலோ குறைச்சாரு. அவர் ஒல்லியான வேகத்தில் சுசீந்திரனோட இயக்கத்தில் ஈஸ்வரன் படத்துலையும் நடித்தார். படப்பிடிப்பை ஒரே மாதத்தில் முடிக்க போகிறேன் அப்படின்னு சுசீந்திரன் சொன்ன உடனே பலரும் நக்கலாக சிரித்தாங்க. ஆனால் சொன்னபடி படப்பிடிப்பை விறுவிறுப்பாக நடத்தி முடிச்சிட்டாரு சுசீந்திரன். கிராமத்து பின்னணி கதை கொண்ட ஈஸ்வரன் படத்தோட போஸ்டர்கள் மற்றும் டீசர் வெளியாகி ரசிகர்களை ரொம்பவுமே கவர்ந்திருக்கு. ஈஸ்வரன் படத்தில் ஒரு பாடலுக்கு சிம்புவுடைய நெருங்கிய நண்பரான ராபர்ட் தான் டான்ஸ் மாஸ்டர். ஈஸ்வரன் குறித்து ராபர்ட் மாஸ்டர் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈஸ்வரன் படத்தில் நான் கொரியோகிராஃப் பண்ணியிருக்க பாடலில் ஸ்பெஷல் ஸ்டெப்ஸ் எதுவுமே இருக்காது, வழக்கமான ஸ்டெப்ஸ் தான். சிம்புவுடைய மாற்றத்தை பார்த்து ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. மாநாடு படத்தில் ஒரு பாடலுக்கு ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுக்க உங்களை நிச்சயமாக அழைப்பேன்னு சிம்பு சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. சிம்பு எப்படி தீயா டான்ஸ் ஆடுவாருன்றது எல்லாத்துக்குமே தெரியும். தற்போது உடல் எடையை குறைச்சி ஒல்லியானதால் மேலும் தீயா ஆடுவார்னு எதிர்பார்க்கப்படுது. ராபர்ட் மாஸ்டர் வித்தியாசமான ஸ்டெப்ஸ் போடுறதுல பெயர் போனவர். அவரும் சிம்புவும் சேர்ந்தா அந்த பாடலுக்கு ஃபாஸ்ட் ஸ்டெப்ஸ் இருக்கும்னு எதிர்பார்த்தா இப்படி சொல்லிட்டாரு ராபர்ட் மாஸ்டர். ஈஸ்வரன் போனால் என்ன, மாநாடு படத்தில் ராபர்ட் மாஸ்டரும் சிம்புவும் சேர்ற பாடலுக்கு ஸ்டெப்ஸ் வேற லெவலில் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. வெங்கட் பிரபு இயக்கி வரும் மாநாடு படத்துடைய ஷூட்டிங் புதுச்சேரியில் விறுவிறுப்பாக நடந்துட்டுருக்கு. மாநாடு படத்தோட ஃபஸ்ட் லுக் மற்றும் செகண்ட் லுக் போஸ்டர்கள் கடந்த சனிக்கிழமை வெளியாச்சு. அதை பார்த்த ரசிகர்களோ சிம்பு இரட்டை வேடத்தில் நடிக்கிறார் போலன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி சிம்பு இரட்டை வேடத்துலையெல்லாம் நடிக்கலைன்னு விளக்கம் அளிச்சிருக்காரு.